அஸ்ஸலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பாப்ஸ் குக்கிங்கில் மாமி வீட்டில் கொடுத்த விருந்து தான் பார்க்க போகிறோம். அந்த விருந்தில் என்னென்ன சாப்பாடெலாம் செஞ்சாங்க அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் பரட்டி வைக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மிளகாய் தூள் சேர்க்குறாங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் இதோட சேர்த்துருக்காங்க. மீன் நல்லா பரட்டி வச்சதுக்கப்புறம் சிக்கன் பரட்டுறாங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா சேர்க்குறாங்க. அது கூட 3-4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறாங்க. கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறாங்க. எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால இன்னும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மசாலா எல்லாம் நல்லா எல்லா சிக்கன்லேயும் படும்படி பரட்டி விடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1-2 ஸ்பூன் கடலை மாவும் சேர்க்குறாங்க. கடலை மாவு எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, எண்ணெயில் போடும்போது சிக்கன் ஒட்டாமல் தனித்தனியாக வரத்துக்காக தான். இதை அப்படியே ஊறட்டும். நம்ம இப்போது சாதம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். விறகடுப்பில் தான் சாப்பாடு செய்ய போகிறாங்க. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறாங்க. வெந்தயம் 1-2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்க்குறாங்க. தேங்காய் பால் சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். எந்த அளவு அரிசி எடுக்கிறோமோ அதில் 2 அளவு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சாதத்துக்கு உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும், அதனால் உப்பு சேர்த்துக்கிறாங்க கம்மியாகவே. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3 சேர்க்குறாங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2-3 ஸ்பூன் சேர்க்குறாங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு முக்கியமான ஸ்டெப் இது. சின்ன வெங்காயம் 20-25 சின்ன வெங்காயத்தை 1-2 அம்மியில் வச்சு நசுக்கிக்கிறாங்க. இதுதான் தேங்காய் பால் சாதத்துக்கு டேஸ்ட் தர ஒன்று. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காயத்தை அந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் நுரைக்கூடி வர அளவு வெயிட் பண்ணுறாங்க. அது கூட 2-3 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறாங்க. பாருங்கள், தேங்காய் பால் நுரைக்கூடி வந்துருச்சு. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலையெல்லாம் இஞ்சிறதுக்காக வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஓரளவு பால் இஞ்சிருச்சு. இன்னொரு 10 இருந்தால் போதும். 10 அப்புறம் தேங்காய் பாலையெல்லாம் நல்லா இஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போது இதை தம் போட்டுடலாம். 20 லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாலே போதும். சைடில் கேஸ் அடுப்பில் பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து மீனானத்துக்கு புளி கரைச்சிட்ருக்காங்க. இந்த புளி தண்ணியில் 2 வெங்காயமும் 2 மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. அது கூட மல்லித்தூள் சேர்க்குறாங்க. 4-5 ஸ்பூன் மல்லித்தூளும் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூளும் சேர்க்குறாங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறாங்க. ஆணத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறாங்க. 6-7 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான், ஆணத்துக்கு புளி கரைச்சாச்சு. இப்போது
மீன் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆணத்தில் சேர்க்கும்போது ஒரு கழுவு லைட்டாக கழுவி தான் எப்போதுமே சேர்ப்பாங்க. அதுதான் இப்போ கழுவிட்டுருக்காங்க. இப்போ வாங்க ஆணம் தாளிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறாங்க. 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வடகம் சேர்க்குறாங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து சேர்க்குறாங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்க்குறாங்க. 25-30 சின்ன வெங்காயமும் 5-6 தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறாங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்குறாங்க காரத்துக்கு ஏற்றாப்பில். நீங்கள் கம்மியாக காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோருமே காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சைட்லேயே ஸ்டவ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சிக்கன் பொரிக்கிறாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கனை அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. இந்த சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக இந்த சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சைட்லேயே ஆணம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து மீன் 75% வெந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்க்கணும். பாருங்கள் மீன் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம். சிக்கனும் பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி முடிஞ்சிருச்சு. இதையும் அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். ஆணம் சிக்கன் சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃபைனலாக மீன் பொரிச்சிடலாம். மீன் பொரிக்க தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் மீன் போடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம மீன் சேர்த்தோன்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டு மீன் நல்லா வேகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஒன் சைட் வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். எல்லாமே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. விறகடுப்பில் செஞ்சனாலேயோ என்னமோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் எங்கள் மாமி கையில் செஞ்சது இன்னும் ரொம்பவும் ருசியாக இருந்தது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் சாதம் ஆணம் சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வாழையிலையில் வச்சு நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாப்ஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.